வித்து முடிஞ்சா தான் நிம்மதி. கள்ளர் பறந்து போடுவாங்க வீடா 25% சம்பளமா? மத்தியான சாப்பாடு சோறு சாப்பிட்றது இல்லை. சோறு சாப்பிட்டா நித்திர வேறு. ராத்திரி வரவே சைக்கிள் கிடைக்க விடுறாங்க. நாங்கள் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறது என்ன பேர் ஐயா உங்களோட? சடையன் சீவரத்னம். சீவரத்னம், சடையன் சீவரத்னம் ஐயாவை தான் சந்திக்க இருக்கிறோம். ஒரு தும்பு முட்டாஸ் நிறைய பேருக்கு தெரியும், கூடுதலாக அந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வந்து இதில் நிறைய பேர் அரியாதான் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது விக்ராக்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தர ஒரு சாமான். ஒரு எவ்வளோ ஐயா உண்டு? 60 ரூபா. ஒவ்வொரு விலையில எல்லாருக்குமே விற்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தும்பு முட்டாஸ். இப்போ தும்பு முட்டாஸ் வியாபாரி சீவரத்னம் ஐயாவோட நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். அவற்றை அனுபவம், இதில் இருக்கிற கஷ்டம், இதில் இருந்து வர்ற வருமானத்தை, ஒரு கொஞ்சம் வருமானம் தான் பெறும், அதை வச்சு எப்படி வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறார், எங்கெங்கெல்லாம் போய் விற்கிறாருன்றதை பற்றி முழுமையாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். நான் சாவச்செடி, நெல்லியடி, கைவடி, இளநேரம், பண்டத்திருப்பு, மாதவன், பண்டத்திருப்பு எல்லாம் போகிறோம். இந்த சைக்கிள் தான் போகிறோம். அப்போ இப்போ எவ்வளோ காலமாக செய்கிறீங்க இந்த வேலை? ஒரு வரியும் ஒன்றரை வரியும் பேர். அதுக்கு முதல்? அதுக்கு முன்னே தோட்ட வேலை. தோட்ட வேலை. இப்போ எப்படி இந்த வேலைக்குள்ள வந்த நீங்கள்? இது எல்லா வேலையும் செய்யலாம். இது அன்னைக்கு 3500 வந்தாலும் காணும். இது போட்டு போய் விற்கலாம். அதெல்லாம் ஓடி விற்கவும். ஓடி விற்கவும் உங்களோட முயற்சி தான். இப்போ தேக்கள் எல்லாம் வேலை இல்லை, தொழில் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாருங்க? நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவாருங்க நீங்கள்? அதற்கு நான் என்னத்தை சொல்கிறது, ஏன் ஒரு கிலோ நான் கேட்குறேன் சார். மழை தெரிவது மழை இருக்க தொழில் இல்லை. அப்போ முந்த நாளும் கோப்பாயில் ஒரு பொம்பளை பிள்ளை காரில் போனது, கார் நிப்பாட்டி தும்பூட்டா என்ன விளையாடுனா நாங்கள் 50 ரூபா சண்டை ஓட்டி போட்டு 1000 ரூபா வந்துட்டு போனார். அப்போ நாங்கள் காசை கொண்டு போகும்போது ஆயில நீங்கள் வச்சிருங்க வந்து போகும். அப்படி எத்தனை பேர் காசியில் தந்தது, அது ஒரு 1000 வந்து பெருகுது. தரதை நான் வேண்டாவது சொல்கிறது, அதில் தந்துட்டு போகும். இப்படி என்ன அனுபவங்கள் வேறு நிறைய நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க. சைக்கிளில் சைக்கிள் தான் கூட சின்ன மட்டும் சொல்லலாம். சரியோ அவள் விற்பனை செய்கிறீங்கள், நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்களானே அனுபவங்கள்? கால கொட்டி இழக்கும் அறிய கொட்டி எல்லாத்தையும் முடிச்சுப்பாது. அப்போ சில நேரம் விற்றா கெருடாஜில் பறத்துருவேன். கெருடாஜ் கடந்துட்டு காசு ஒன்றே இல்லாத கல்லர் பறந்து போடுவாங்க வீடாவது. இந்த நவுக்கிரிக்கு வேறு ஒரு நிலாவது. அப்போ என்ன என்ன கெருடாவில் என்ன நடந்தது? கெருடாஜில் பொழுதோட 6 மணிக்கு காசுகளை எண்ணிக்கை வச்சுட்டு அங்கே பறத்துட்டு சாப்பிட்டுட்டு விடிய விழுந்து தான் தருவேன். விடிய விழுந்து வந்து அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்து மாரிப்பாயில் போய் எடுக்கலாம் நின்று. அப்போ 6 மணிக்கெல்லாம் அங்கே அந்த ரோட்டால் விரையலாம். கல்லர் காசுகளுக்கு எத்தனை விஷயம் பறிக்கிறாங்க, என்னட்டே ஒரு வாதம் பறிக்கல, பறிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் காசுகள் எல்லாம் கணக்கு பண்ணி எண்ணி உள்ளுக்கு தெரிய போடுவேன். தெரிய போட்டு வரம் போட்டு 1500 பேரும் சைக்கிள் ஓடுறத காணும். இப்போ உங்களுக்கு பார லாபம் வந்து சாப்பாடுகளுக்கு காணமாக இருக்கும். அது என்ன தெரியலாம் காணும் என்ன கண்டு புள்ளிகள் நானும் காணும். காணும் எங்கேருந்து எடுக்கிற நீங்கள் என்ன மாதிரி? மானிப்பா. மானிப்பாயில் ரொம்ப போட்டா செய்கிற இடத்துல எடுக்கிறீங்களோ? அது எங்காங்க காசு கொடுத்து எடுக்கிறோம். காசு கொடுத்து எடுக்கிறேன். எத்தனை மணிக்கு போய் எடுப்பீங்கள், எங்கெங்க எல்லாம் போகிறோம் நீங்கள்? குடிக்க 6 மணிக்கு போடுவேன். போடுவீங்க அங்கே எட்டு ஒருத்தரே போடுவேன். எடுத்து கொண்டு உழைக்கிறேக்க 10 மணிக்கு உழைக்கிட்டு அதுக்கிறதா தான் நோட்டு. என்ன விருப்பம், என்ன விஷயம் உங்களுக்கு விருப்பமான விஷயம்? இப்போ இந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சதானே செய்கிறீங்க, இதை விட ஒரு பிடிச்சா இருக்கிறவங்க பிடிச்சாங்க இருந்தால் என்ன உங்களுக்கு விருப்பமாக இருக்கு? என்ன விருப்பம் விருப்பத்தை எனக்கு இது ஓடி விற்க மாட்டோம், சந்தோஷம் இல்லை. விற்று முடிஞ்சால் தான் நின்மன் காசு வீரன் விற்காட்டிக்கு கறிப்போம். கல்லா விற்று முடிப்பீங்களோ? ஓ மழை நேரம் மட்டும்தான் சீக்கிரம். ஓ குறைஞ்ச விலையை கொடுத்துருவேன். இப்போ 50-60 விற்பேன். 4 மணி இல்லை 3 மணி எல்லாம் 30 ரூபாய் கொடுப்பேன். இங்கே 50-60 இது ஓட்டு போடுவேன். அதுதான் தோணும். எங்கே எந்த ஏரியா கூட வாங்குறது? கூட வாங்குறது
அதான் பண்டை தெருப்பு மாதன் நெல்லியடி வரவராஜி எல்லாரும் போடுறோம். பண்டை தெருப்பு சகலாரும் போடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு விடா இப்போ சாமான எல்லாம் வீட கூட்டிட்டு போகுது. இருந்ததுக்கும் பேருந்ததுக்கும் சரியான மாற்றம். அப்ப அப்படி கேட்கல. அப்ப உங்களோட வார அந்த சின்ன வருமானம் என்ன மாதிரி பொருளாதாரத்தை பத்தி நினைக்கிறீங்க? நாட்டின் பொருளாதாரத்தை பத்தி நினைக்கிறீங்க? கூடிக்கொண்டு ஆனா அந்த காசு எடுத்து என்ன செஞ்சுட்டு குடி வகைகள் ஒரு வாரமும் இல்லை. கல்ல குடி வகைகள் ஒரு வாரமும் இல்லை. குடிச்சா கூட்ட காசை கொடுப்பேன். சாப்பிட வேணும். ஒரு 500 ரூபா 300 ரூபா காசு எனக்கு முடிச்சு கொண்டு வேணும். அதை சேர்த்து கொண்டு வாடுறது அவ்வளவுதான். பொழுது போகும் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இதுலேயே போகும். சில நேரம் இதோ 10 மணியும் செல்லும். சரி, ஊரடங்களுக்கு போனாலும் ஓ ஊரடங்கு மூன்றரை சம்பளத்துக்கு வேலை தான். மூன்றரை அப்படி அப்படி செய்து 700 ரூபாய்க்கு வேலை எழுதுறாங்க. 7000 என்ன ஏழு வேலை எழுதுறாய் வேலை எழுது சேர்ந்து அதோட பாதம் முடிச்சு சேர்ந்து 1000-1500 வந்துடும். ஆ எத்தனை சதத்துலேருந்து ஆரம்பிச்சுனீங்க? 75 சதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ கிழமையில 3 லட்சம் சம்பளம். நான் இத்தனை வேலை கொண்டு நீங்கள் வேலை எழுதணும். என்ன வேலை? கிரேசர் வேலை, கோயில வெட்டுகள் எல்லாம். அவ்வளோ இப்போ எல்லா வேலையிலையுமே உங்களுக்கு எந்த வேலை செய்கிறது இப்போ அப்படி வேறு ஆக்களுக்கு கீழே சம்பளத்துக்கு வேலை செய்கிற நல்லமோ அல்லது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ சுயமாக செய்கிறீங்க வேலை? இதுதான் எனக்கு இப்போ சுவா. இருக்கிறத வச்சுக்கொண்டு சுயமா ஒரு தொழில் அதுதான் நாங்கள் நீங்களா இருக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு தொழிலை நீங்களே செஞ்சீங்களா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலாம். எடுக்கலாம். ஏன்னா சைக்கிள் எழுதி செலவு சைட்டி புகழ் சில நேரம் பூக்கள் அவராச்சுமா கருசல் வைக்க வாடி வரும். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நிச்சயம் எடுக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சைக்கிளுக்கு செலவு. இப்போ சைட்டி பூப்பை போட்டு 2 மாதம் தேஞ்சு போய் தனியா வந்தது மிஷின் எல்லாம் தாரணுண்டு செஞ்சு கதச்சு எடுத்தது. சேர்ந்து அவர் டிவியிலும் பிற்பாடு டிவிக்கும் முடியல. நான் அதை பார்த்தோம் சரிவரையில். அப்போ வீட்டுக்காரங்க கேட்டினோம் இந்த டிவிக்கு விடணும் ஃபோனில் விட முடியும் சொல்லிக்கணும். ஒரு கதை ஆச்சாலும் யூடியூப்பில் இருக்கும். ஃபோனும் இல்லை பார்க்கப்போ நாங்கள் போடுறோம். ஃபோன் டெலிஃபோனில் இல்லை பெரிய ஃபோனுகள் வச்சுருக்கிறாங்க. யூடியூப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்குற மாதிரி செஞ்சு விடுறோம். பெரிய ஃபோன் இல்லை வீட்டு யார்ட்டையும் இருக்கு. அந்த பேர் நிறைய வச்சிருக்கேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி அவ்வளோ தாரம். அதே என்ன ஃபோனில் தானே நம்பரும் இல்லையா எழுதி தாரம். அதில் நீங்கள் அதை சர்ச் பண்ணி அதை பார்த்துக்கணுமெண்டா சில பேர் பார்க்கலாம். ₹6000 கோன் எடுத்து 3 நாள் கலவு போட்டு போயிடு. பூட்டை வச்சுட்டு போனால் நான் என்றைக்கு நின்றதை நான் அவுத்து விடுவேன். அதே கல்லை அடித்து கொண்டு விட்டாங்க. நான் அங்கால போய் இங்கால வர போனக்கா 6000 3 நாள் நல்ல மாதிரி வச்சுருந்தேன். எத்தனை 4வது கோன் போடு. மத்தியான சாப்பாடு? மத்தியான சாப்பாடு சோறு சாப்பிட்றீங்க. சோறு சாப்பிட்டா நித்திர வேணும். இப்போ ஒன்றை விட்டுட்டு எத்தனை நேரத்தை சோறு சாப்பிட்டுட்டு எத்தனை நேரத்தை ஒன்றை மரத்துக்குள்ளே விட்டு நிற்கிறாங்க. அண்டை யாழ்ப்பாணம் போய் வந்தனால் யாழ்ப்பாணம் போய் வந்து ஆரியோளத்துக்கு இந்தியாவில் வாசல் ஓட்டையும் பிள்ளைகளுக்கு நிற்கிறாங்க. பள்ளிக்குள்ள பிள்ளைகள் வந்து மணி அடிச்சுவேன். ஐயா வா படம் இருப்போம். ஐயா எடுத்துனாங்களா வீட்டில? ஐயா வீடியோ பார்த்துட்டீங்களா? ஓ பார்த்தேன்.
வீடியோ பாக்குறீங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணிச்சண்டா இந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை ஐயா யாழ்ப்பாணத்துலாம் இருக்கிறார் சின்ன சின்ன உதவிகள் நீங்க செய்யணும்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தொடர்பு கொள்றீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன நீங்க உதவி செய்யணுமோ மனசுல எழுகிற விஷயங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஐயாவை உங்களோட தொடர்பு கொண்டு அவருக்குரிய உதவிகளை செய்யலாம் ஏன்டா இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு காலையில் அதோட கஷ்டப்பட்டு அவர் வேலை செய்யறத விட ஒரு இடத்துல கடை போட்டு அந்த இடத்துல இருந்து ரோட்டு சைட்டா கடை போட்டு செய்யற அளவுக்கு அவருக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அப்படி ஏதாவது செஞ்சு கொடுத்தா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் புண்ணியமா இருக்கும் அப்ப ஐயா எங்களுக்கு தும்பு முட்டாசு தாங்க சண்டை தாங்க காசை கொண்டு போங்க நீங்க இல்ல 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 ஏய் நாங்க வந்து கொண்டு என்ன செய்யறது நோ வரதே மச்சி என்ன தரோ இல்ல 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 ஆ கண்டா கொண்டு போங்க ஐயா டோராக்ல வெயிட் இருக்கு நடக்கணும் எங்க ரெண்டு வரணும் ஓ இருக்கு டோராக்ல வெயிட் பேக் கேடு டோராக்ல வெயிட்ல நான் உங்களுக்கு காசு கணக்கு தந்தீங்க அது உங்களுக்கு உங்களுக்காண்டி நினைக்கிறது வந்துங்களா இப்போ நீங்கள் இந்த சைக்கிளை வச்சுக்கொண்டு சமாளித்து ஒரு சின்ன கூடைக்குள்ளே கொண்டு போகிறீங்களான்னு உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யலாம்ன்ட்டு யோசிக்கிறீங்களா நான் அடுத்த கட்டம் கடை தான் போடுறேன் கடை இனி தொழில் செய்யலாம் அருகியா மண்பத்தில் வாக்கா வெளியெல்லாம் விற்று கொண்டு இருப்பான் அதான் இப்போ பிளான் பண்ணி கொண்டு இருக்கு அப்படியே போட்ட ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அதுக்கு என்ன என்ன விஷயம் பண்ணுறீங்களா அதுகளுக்கு காசி செலவு தான் செலவழிச்சாலும் உழைக்கலை இப்போ நான் ஒரு மிஷின் தான் ஒன்று எடுப்போம்னு வரேன் இந்த அடிக்கிற மிஷின் இது 35,000 வெறும் மிஷின் எடுப்போம் எடுப்போம்டா அது உழைக்கிற அது சில கூட இப்போ எடுக்கிற 35,000 எடுத்துக்கலாம் 35,000 இந்த தும்பு முட்டாசி அடிப்பை வேற ஒரு இடத்துல மானிப்பாயில் மானிப்பாய் தானே மானிப்பாயில் வேற ஒரு ஆக்கள்கிட்ட வேற ஒரு கம்பெனிகிட்ட இருந்து தான் ஐயா விற்று எடுத்து எடுத்து அதை வேற ஆக்களுக்கு விற்று ஒரு சின்ன லாபம் எடுக்கிறார் 35,000 அப்படி தான் பெருமாம் இந்த மிஷின் அந்த மிஷின் ஐயாவாக எடுத்தாருன்னா பெரிய ஒரு லாபம் ஐயாவுக்கு வேற நல்ல விஷயமா இருக்கும் அதை பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு விரும்பினா கண்டிப்பாக செய்யணும்